ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கடல உருண்டை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும்போது அடிக்கடி அது வந்து வாங்கி கொடுப்போங்க, அதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. இது என்ன கடல மிட்டாய், அதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் கிடைக்குது. அதனால் சரி, இது வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். பொட்டுக்களை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கப் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை வந்து ஒரு அரை கப் வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நான் வந்து சுகர் எடுத்துக்கிறேன். ஸோ அதையும் வந்து இந்த மிக்சி ஜார்லேயே சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏலக்காய், இதையும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக வந்து அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா ஃபைன் பவுடராக வந்து அரைச்சிட்டோம். இது வந்து சளிக்கு தேவையில்லை, ஆல்ரெடி நல்லாவே ஃபைனாக இருக்குது. ஸோ இதை வந்து பாப்பாட்ட கொடுத்து ஜீனி வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். போதுமா? சுகர் போதும்ல. ஓகே, இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு நம்ம வந்து மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நட்ஸ் வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீ வந்து நல்லா சூடு பண்ணிட்டேன். ஸோ இது ஃபுல்லாகவே உள்ளே இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த இது ஃப்ரை பண்ணதோட இது தான் இருக்குது. ஸோ அதையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெய்யெலாம் வந்து சேர்த்தாச்சு. இப்போ வந்து உருண்டை பிடிச்சிடணும். ஸோ வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூப்பராக வந்து உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டுக்காக இந்த கப் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். இதில் வந்து ஒரு முக்கால் கப்பு வந்து பொட்டுக்களை சேர்த்துருந்தோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 கல்ல உருண்டை வந்து வந்திருந்துச்சு. இது வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்வீட் வந்து அதிகமாக வந்து சேர்க்கக்கூடாது, இருமல் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து அதிகமாக வாங்கி கொடுக்க மாட்டோம். சரி, இன்றைக்கி வந்து வீட்டிலே செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சு பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பாதாம் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தது, அதை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து செஞ்சுருக்கேன், அதனால் கொஞ்சம் பதட்டத்தோடு தான் செஞ்சேன் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி. பட் நல்லா தான் வந்துருந்துச்சு. நம்ம வந்து தினமும் ஒவ்வொரு தான் வந்து ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து ட்ரை பண்ணுறோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.